யாழில் லைட்டர் வெடித்ததனால் தீயில் கருகிய வியாபாரியின் மீசை, போலீஸ் உத்தியோகஸ்தரை வீதியில் தரதரவென்று இழுத்துச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டி, இரண்டு திருமணம் செய்த நபர் மனைவிகளின் தொல்லை தாங்காது கூரை ஏறி தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை கீழே விழுந்து காயமடைந்த சம்பவம் என்று பல புதினங்கள் இந்த பதிவில் காத்திருக்கின்றன. சமூகத்தின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இது இலங்கை உள்ளூர் புதினங்களின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர் பகுதியில் இரண்டு லைட்டர் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. சாவகச்சேரி சந்தையில் வியாபாரி ஒருவர் சிகரெட்டினை பற்ற வைப்பதற்காக லைட்டரை இயக்கிய போது அது வெடித்திருக்கின்றது. இதனை அடுத்து அவரது மீசையும் தீயில் கருகியிருக்கின்றது. மேலும் சாவகச்சேரி பேருந்து நிலையம் ஒன்றில் முதியவர் ஒருவர் சுருட்டினை பற்ற வைப்பதற்காக லைட்டரை இயக்கிய போதும் குறித்த லைட்டர் வெடித்திருக்கின்றது. நாட்டில் பரவலாக எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் நேற்றைய தினம் கூட 25 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. இப்பொழுது புதிதாக லைட்டர் வெடிக்கின்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியிருக்கின்றது. புறக்கோட்டை பிரதான வீதியில் வாகனங்களை நிறுத்த முடியாத இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடர்பில் அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருந்திருக்கின்றார். ஆனால் குறித்த மோட்டார் சைக்கிளுக்கு உரியவர் அந்த இடத்திற்கு வருகை தரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலமாக குறித்த விசாரணையில் அந்த உத்தியோகஸ்தர் ஈடுபட்டிருக்கின்றார். ஒரு மணித்தியாலத்தின் பின்னர் அந்த இடத்திற்கு வருகை தந்த குறித்த மோட்டார் சைக்கிளினுடைய உரிமையாளர் அந்த மோட்டார் சைக்கிளினை இயக்கிக் கொண்டு தப்பிச் செல்ல முற்பட்டிருக்கின்றார். இதன் போதுதான் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் அந்த மோட்டார் சைக்கிளை எட்டி பிடித்திருக்கின்றார். ஆனால் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாத குறித்த நபர் அந்த போலீஸ் உத்தியோகஸ்தரை கிட்டத்தட்ட 70 மீட்டர்கள் தூரத்திற்கு தரதரவென்று மோட்டார் சைக்கிளோடு சேர்த்து இழுத்து கொண்டு சென்றிருக்கின்றார். இதனை அடுத்து குறித்த மோட்டார் சைக்கிள் ஒரு முச்சக்கர வண்டியோடு மோதி நின்றிருக்கின்றது. இதனை அடுத்து திரண்ட பொதுமக்கள் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தரை தூக்கி உதவி செய்ததோடு குறித்த நபரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இதில் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் படுகாயமடைந்திருக்கின்றார். மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இரண்டு திருமணம் செய்த நபர் ஒருவர் கூரை வழியாக தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை கீழே விழுந்து காயமடைந்த சம்பவம் ஒன்று திருகோணமலையில் பதிவாகி இருக்கின்றது. குறித்த நபர் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையாகி இருக்கின்ற நிலைமையில் இன்னும் ஒரு திருமணத்தினை முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே மேற்கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக முதலாவது மனைவி வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். இதனை அடுத்து குறித்த இரண்டு பிள்ளைகளுக்கும் மாதம் மாதம் பணம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆனால் பணம் செலுத்தாமல் வழக்கு தவணைகளுக்கும் சமூகம் அளிக்காமல் குறித்த நபர் தலைமறைவாக இருந்திருக்கின்றார். இதனை அடுத்து போலீசார் அவரை தேடி சென்றிருக்கின்றார்கள். அதன்போது தப்பிச் செல்ல முற்பட்ட குறித்த நபர் கூரை வழியாக குதித்த போது கால் கைகள் உடைந்து படுகாயமடைந்திருக்கின்றார். ஒரு திருமணம் செய்தவர்களே சமூக வலைதளங்களில் தத்துவ கருத்துக்களினை பதிவேற்றி வரும் நிலையில் இப்படி இரண்டு திருமணம் செய்தவர்களின் நிலைமை பரிதாபம்தான். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளம் வழிந்தோட முடியாமல் தடையாக இருந்த கழிவுப் பொருட்கள் இன்றைய தினம் அகற்றப்பட்டிருக்கின்றன. மாநகர சபையின் துரித முயற்சியினால் குறித்த வாய்க்கால் பகுதிகள் துரிதமாக துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கடந்த காலங்களிலும் வடிகால்களில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதிக அளவில் பிளாஸ்டிக் பொருட்கள் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை துப்புரவு பணிகளின் போது பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கழிவுகள் மீட்கப்பட்டிருந்தன. மேலும் கடந்த வருடங்களில் துப்புரவு நடவடிக்கைகளின் போதும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காதல் ஜோடியொன்று தற்கொலை செய்யும் நோக்கத்தில் ஆற்றில் குதித்திருக்கின்றது. எனினும் நட்டாற்றில் காதலியை கைவிட்டுவிட்டு காதலன் நீந்தி கரையேறிய சம்பவம் மகியங்கனை பாலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. 18 வயது யுவதியும் 22 வயது இளைஞனுமே குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அத்தோடு குறித்த யுவதி காலை வேளையில் மேலதிக வகுப்பிற்காக செல்கிறேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். குறித்த சம்பவம் இடம்பெற்ற போது நபர் ஒருவர் குறித்த சம்பவத்தினை காணொலி எடுத்திருக்கின்றார். இதில் இருவரும் குதித்திருக்கின்றார்கள். ஆனால் இடைநடுவில் குறித்த காதலன் நீந்தி கரையேறியிருக்கின்றார். ஆனால் குறித்த யுவதி காணாமல் போயிருக்கின்றார்.
நன்றி நேர்களே, மற்றும் ஒரு ஊர்புதினம் பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர். தொடர்ந்தும் சமூகத்தின் குரலோடு இணைந்திருங்கள்.